விஜய் டிவியின் பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில் தற்போது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் விறுவிறுப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இருந்தே நடைபெற்று கொண்டிருக்கும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் முதன் முதலாக நிரூப் வெளியேற்றப்பட்டார். அவரை தொடர்ந்து தாமரை மற்றும் பாவனி இருவரும் வெளியேற்றப்பட்டனர். இதன் பிறகு ஒலிபரப்பு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட முட்டைகளை வைத்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் முட்டையை வீச பிக் பாஸ் அறிவித்தார். இவ்வாறு நடைபெற்ற டாஸ்கின் போது பெரும்பாலானோர் பிரியங்கா மற்றும் ராஜு இருவரின் மீது முட்டையை வீசி அந்த போட்டியிலிருந்து வெளியே தள்ளப்பட்டனர். இவ்வாறு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் இருந்து ராஜு மற்றும் பிரியங்கா வெளியேறுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், யானை தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக் கொண்டது போல் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ராஜு மற்றும் பிரியங்கா இருவரும் அவர்களது மீதே முட்டையை வீசிக் கொண்டனர். இவ்வாறு போட்டியில் மற்றவர்களை போட்டியாளர்களாக நினைக்காமல் அவர்களை காயப்படுத்த கூடாது என்று ராஜு மற்றும் பிரியங்கா செய்த செயல் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை குறைத்து விட்டது. குறிப்பாக ராஜு மற்றும் பிரியங்கா இருவரில் ஒருவர்தான் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றியாளர்கள் என நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் வெளியேற்றப்பட்டது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடக்கத்திலிருந்தே இந்த டாஸ்கை பொறுமையுடனும் நிதானத்துடனும் விளையாடி கொண்டிருக்கும் சிபி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. மீதமிருக்கும் அமீர் மற்றும் சஞ்சீவ் இருவரும் வைல்ட் கார்டு என்ட்ரி என்பதால் ஒருவேளை அதை வைத்தே அவர்களே வெற்றி பெறாமல் செய்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது. எனவே பின்னர் விளையாடும் டாஸ்கின் மூலம் யார் வெற்றியாளர் என்பது தெரிந்துவிடும். எனவே அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சினிமா பேட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.